பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட நடக்கிறவர், அப்படிதானே? இயேசுவோடு நம்ம நடக்கணும். வாக் வித் ஜீசஸ். நம்முடைய அனுதன வாழ்க்கையில் நம்ம இயேசுவோடு நடந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை, அதுதான் ஒரு உண்மையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்ம ஆண்டவரோடு நடக்கும்போது தேவன் நமக்கு ஆலோசனை தர்றாரு, வாக்குத்தத்தம் தருகிறார், நம்ம சோர்வை மாற்றுகிறார், பயத்தை நீக்குகிறார், நம்ம கூடவே இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்து தைரியப்படுத்துகிறார். அதனால் நம்ம வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருந்தாலும், தீங்கு நிறைந்த உலகமாக இருந்தாலும், நம்ம மகிழ்ச்சியாக ஒரு நம்பிக்கையோட ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன்னு தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்று சொல்றார், என் மகனே, என் மகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எந்த ஒரு வழியில் நமக்கு போனாலும் முன்னால் ஒருத்தர் நடந்தால் தைரியமாக நடப்போம் இல்லை? நம்ம முன்னால் விட்டோன்னு வைங்களேன், ஒரு காட்டு பகுதியாக இருக்குது, கரடுன்னு பாதையாக இருந்தால் திரும்பி பார்ப்போம், யாராவது பின்னால் வர்றாங்களா உதவி செய்யன்னு சொல்லி. ஆனால் முன்னால் ஒருத்தர் நடந்து போனால் தைரியமாக நம்ம அவருக்கு பின்னாலே நடந்து போவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு முன்னால் நடப்பேன், நீ எனக்கு பின்னால் வா, போதும், அவ்வளோதான். அவர் முன்னால் நடந்தால் தடை விலகிறோம், ஆபத்து விலகிறோம், வழி பறந்து விடும், வழி அழகாக தெரியும், தைரியமாக நடக்கலாம், பயப்படாதபடி நடக்கலாம். அது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ பயந்து நிற்கிற, அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி செய்கிறது, முன்னேறி போகலாமா, எப்படி போக முடியும், ஏன் கலங்குற, நான் உனக்கு முன்னால் போகிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், எனக்கு தெரியும் உன்னை எப்படி வழி நடத்தணும்னு, எந்த பாதையிலே உன்னை நடத்தணும்னு எனக்கு தெரியும், எது ஆபத்தில்லாத பாதை அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் அந்த வழியில் நான் உன்னை நடத்துகிறேன், உனக்கு முன் செலுகிறேன், அதனால் நீ பயப்படாதன்னு சொல்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு பின்னால் நடக்கணும். ஒரு மேய்ப்ப நாடுகளை வெளியே விடும்போது முன்னால் நடந்து போவான், பார்த்தீங்களா? மேய்ப்ப முன்னால் போனால் இந்த ஆடு தைரியமாக அந்த மேய்ப்பனை பின்பற்றி போகும். அதே மாதிரி நல்ல மேய்ப்பன் இயேசு முன்னாலே போகிறார், அவரை பின்பற்றி போனாலே போதும், அவர் அழகாய் நடத்துவார், ஆபத்து இல்லாமல் நடத்துவார், தடைகளை மாற்றுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை வாக்கொடுக்கிறாய், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், பயப்படாதன்னு சொல்லி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு முன்னால் உன்னுடைய சமூகம் செல்கிறதுனால உம்மை துதிக்கிறேன், நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தைரியமாக உமக்கு பின்னாலே நடப்பேன், அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் எனக்கு நன்மையான வழிகளை காட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.